வணக்கம் நேயர்களே, தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் 45 டிகிரிக்கும் மேலாக வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் பயங்கரமான வெயில். எனக்கு தெரிஞ்ச ஒரு பஞ்சர் கடைக்காரர் இருக்காரு, அவரை கூட்டு போனீங்கன்னா அழகா ஓட்டுவாரு. ஆமா தம்பி, அதுவும் அவரையும் கூட்டு போவோம். மதுரை பக்கம் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கீங்களா? இவரை மாதிரி ஒரு எம்எல்ஏ தான் தமிழகம் முழுக்க இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சேனலின் ரொம்ப புகழாங்க தம்பி. அடைச்சக்கு அப்புறம் இந்தியாவோட மதிப்பே வேற லெவல் போயிடும். எப்படி சார்? ஆமா, உலகத்துக்கு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கோம் நம்ம. சார், இவ்வளவு யோசிச்ச நீங்க ஓசோன்ல எப்படிதான் ஓட்ட விழுந்துச்சு, அதை எப்படி விட்டீங்க நீங்க? தம்பி, இங்க இருந்து ராக்கெட் அனுப்புறோம்ல. ஆமா, அதான் பெரிய பிரச்சனை ஆகி போகுது. என்ன பண்ணுச்சு? மேல கிழிச்சு கிழிச்சிட்டு போயிருது. அந்த ஓட்டு அடைக்காம விட்டுறாங்க அரசாங்கம். அதை அடைக்கிறது தான் நம்ம தமிழோட திட்டம். மத்திய அரசு நம்ம கண்டுக்காம இருக்கலாம், ஆனா நம்ம உலகத்துக்காக திட்டத்தை அறிவிச்சிருக்கணும். உலகளாவிய திட்டம். ஆமா, அருமை. தற்பொழுது கண்டென்ட் வெளியில இருந்து நிறைய கிடைக்காதனால இவர் வீட்டு வாசலுக்கு வந்துட்டா. சார், வாங்க சார், வாங்க சார். புது திட்டம் ஒண்ணு தான் போட்டோம். போட்டீங்களா? புது திட்டம் போட்டிருக்காரா சார்? இது வரலாற்று திட்டம் தம்பி. வரலாற்று சம்பந்தமான திட்டம். என்ன மாதிரியான திட்டம் பாத்துக்கிட்டீங்கன்னா தம்பி, இந்தியா அரசாங்கம் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு எதுவும் செய்ய மாட்டேங்குது. ஆமா சார். அதனால என்ன பண்றோம்னா, இந்த பக்கம் சென்னை, அந்த பக்கம் கோயம்புத்தூர், நீலகிரி பக்கம் எல்லாம் அப்படியே போய் 2.5 அடி குழி தோண்டிடுறோம். அப்ப கண்ண தண்ணி உள்ள வந்துடும். ஆமா, அப்ப இது தனி தீவா மாறிடும். சூப்பர். அப்புறம் இந்த தீவை என்ன பண்றோம், ஒரு 2 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் ஒரு நீச்சல் பயிற்சி, ரொம்ப கடுமையான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். கேணியில போட்டுருக்கேன். ஆமா, கேணியில அடிச்சு பழகிட்டு இருக்காங்க. அப்படி பழகினவங்க கொண்டு போயிட்டு தள்ளி கொண்டு போய் அமெரிக்கா சேர்த்த வேண்டியதான். எப்படி? தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்த்துறேன் தம்பி. நீங்க வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, நாசாவில இருக்க வேண்டிய ஆளு. அவரு எங்க கட்சி தானே? என்ன சார் சொல்லுங்க, நாசா உங்க கட்சி? ஆமா தம்பி, எங்க கட்சி தான். இப்ப வந்து அவரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, பார்த்தா ஒரு நல்ல கண்டென்ட் தர ஒரு ஆளு. ஓ, நாசா நம்ம நாஞ்சில் சர்பத்தான். ஓகே ஓகே, நான் கண்டென்ட் அப்படி ஒரு கண்டென்ட் அவருக்கு எனக்கு தான் போட்டியே. அப்பதான் ஒரு திட்டம் சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னும் வந்துட்டேன். இப்பதான் நான் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சார் யோசிச்சீங்க? எங்க இருந்து வருது வெயில் வெளிச்சம்னா? சூரியன்ல. சூரியன்ல. அப்ப ஒண்ணு பண்றோம், இங்க இருந்து திரட்டி கொண்டு போயிட்டு ஒரு பெரிய குழி லேசை சேரியம் செஞ்சு சூரியன் போய் போட்டு விட்டு வேண்டியதான். எப்படி எப்படி? இங்க இருந்து சன்கிளாஸ் செஞ்சு அத சன்னிக்கே மாட்டணுங்கறீங்க. மாட்டி வந்துரும் தம்பி. அப்பேங்க அப்பா, குறஞ்சிரும்ல தாக்கம் குறஞ்சிரும்ல. அதையும் தாண்டி வந்துச்சுனா ஒரு மிரர் வச்சுப்போம், அத வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவோம். எதுக்கு சார் மிரர்? இது பூமிக்கும் சேர்த்து ஒரு சன்கிளாஸ் மாட்டி விட்டுருங்க. ஆமா, அது யோசிச்ச முதல்ல அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் பைலட் சொன்னாங்க, அண்ணா இருட்டு பெருமையே பூமி அப்படின்னாங்க. சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு திட்டம் யோசிக்கிறது தம்பி. லைட் போட்டு விட்டுருவோம். லைட் போடலாம், நல்லா இருக்கு திட்டம் தம்பி. ஏகத்து வந்து நீங்க பேசாம சார், ஆல்ரெடி இருக்கு உங்க கட்சியில. அப்படியா? அதான் அந்த புத்தி கஷ்டம் அப்படி ஒரே மாதிரி இருக்கு பாரு, வேவ்ல இருந்து இருக்கு. இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கலாம் தம்பி? கையும் இருப்பா. லைட்டுக்கு எத்தனை ஸ்பெல்லிங்? LIGHT அவ்வளவு வருதா? 5 LIGHT 3 தான் வந்துச்சு தம்பி. இப்ப 3 கோடி. தற்பொழுது தம்பி யோசிச்சுட்டு இருந்தேன்,
அதாவது பூமி வெப்பமா இருக்கு. ஆமா, அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு அதை கடலை போட்டு முக்கிய வேண்டியதானே. கடலை போட்டு முக்க போறீங்க? ஆமா, தண்ணி போட்டு சூடு தணிஞ்சிடும்ல, உடம்பே தனியும் போது அது தனியாதா? அப்ப பூமிய கடலை போட்டு முக்கணும். ஆமா, எந்த கடலை போட்டு முக்குவீங்க? அதை நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம கடலை எண்ணெய் கொட்டி ஒரு இதா இருக்கு, அழுக்கா இருக்கு. ஆமா ஆமா, பக்கத்துல கேட்டு போப்போமா? பக்கத்துல மீன் பிடிக்க போனாலே சுடுறாங்களே, அப்புறம் எங்கிட்டு இருந்து இதெல்லாம் பண்ண போறாங்க? ஆனா நம்ம தானே பெரிய பீச் வச்சிருக்கோம், மெரினா பீச். அங்கதான் நாலு பேருக்கு மேல நின்னாலே பிரச்சனை பண்றாங்களே. ஆமா பண்றாங்கல்ல. யார் பண்றா? நாங்க தான் பண்றோம். அதை விடுங்க தம்பி, பேசக்கூடாது. இப்பெல்லாம் அப்ப திட்டம் வேணா கேன்சல். இப்ப புது திட்டம் ஒண்ணு போடுவோம், புதுசா புது திட்டம். அதாவது தண்ணி தகம் எப்ப எடுக்குது? தண்ணி தாங்க எப்ப எடுக்கும்? எல்லாம் விளையாண்டா இல்ல உடம்புல இருந்து அதிகமா தண்ணி வெளியேறப்போ மறுபடியும் இன்டேக் பண்றாங்க. தேவைப்படாது தண்ணி தாங்க, தூங்குறப்பதான் தேவைப்படாது. அதான் தம்பி திட்டமே. மக்கள் எல்லாத்துக்கும் நவ்வாறு தூக்க மாத்திரை போட்டுறோம். நவ்வாறு தூக்க மாத்திரை? ஆமா, நானாறு தூக்க மாத்திரை போட்டு போட்டு விட்டுறான். எல்லாப்பட தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, தண்ணி தாங்க எடுக்காது, ஜாலியா இருக்கலாம். எப்படி சம்மரும் போயிடும், சம்மர் போடவே எழுப்பி விட்டு வந்துருவாமா? சம்மர் போய் இன்னொரு சீசன் வரைக்கும் தூங்குறாங்க. கரடியா மனுஷங்கயா? ஓ, கரடி தூங்குமா? அப்படி? ஆமா. அப்ப கரடி திட்டம் பேர் வச்சிட வேண்டியதா? கரடி திட்டம், கரடி திட்டம். ஏய் மதுரக்கனைடா, இப்படின்னு ஆயிரம் ஆயிரம் வருஷமா சுத்திக்கி இருந்தோம். என்ன அசிங்கமா குடிச்சிட்டு போங்க, இத போடுங்க தம்பி. இப்படி ஒரு செகண்ட்ல இப்படி மாத்தி விட்டிய சித்தப்பு. ஆமா, இப்ப எதுக்கு வந்தீங்க? ஒத்துக்கிட்டாரு.